ஹலோ யோஸ் நண்பறிவு. இன்றைக்கி இந்த நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் அப்டேட் தான். அதாவது ஃபஸ்ட் இயர் அண்ட் ஃபஸ்ட் செமஸ்டருக்கான அசஸ்மெண்ட் ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அதாவது யூஜி அண்ட் பிஜிக்கு ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த அசஸ்மெண்ட் ஷெடியூல் எதுக்குன்னா, உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, அட்டெண்டன்ஸ் டேட்ஸ் என்றைக்கு என்னென்னு கிராமம் வரணும், இதனால் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த டேட்டில். அதை பற்றி தான் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு பார்க்கலாம். வீடியோக்கு பார்த்து முடியும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் சைடு பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மொத்தம் மூணு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. மூணு எக்ஸாம்ஸ் 100 மார்க்ஸு, அதே நான் 300 வந்து உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த 20 மார்க்ஸ் உங்களுக்கு இன்டர்னல் மார்க், அதில் வந்து 48 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். தென் அட்டெண்டன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 பீரியட் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த 4 பீரியடுன்னு சேர்த்து உங்களுக்கு வந்து 75% அட்டெண்டன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஆல் டிக்கெட் வரும். இன்கேஸ் நீங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா, 65% கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோர்சஸ் வந்து ரீடூ பண்ணணும். உங்களுக்கு 65லேருந்து 75 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் வந்து ஆல் டிக்கெட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் ஜென்யூன் கேசஸாக இருந்தால் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஜி ஃபஸ்ட் இயருக்கான அகாடமி ஷெடியூல் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ட்டல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து நவம்பர் 23rd December 8th வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ட்ரி அட்டெண்டன்ஸ் பீரியடு. இதுக்கு டெஸ்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எப்போ என்ட்ரினா, உங்களுக்கு மார்க்ஸ் அவங்க போர்ட்டலில் வந்து December 8th December 15th வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரி பண்ணிடுவாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின்ல போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா December 9th January 3rd வரைக்கும். தென் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து December 26th January 3rd உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் தேர்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து January 4th February 1st வரைக்கும். உங்களுக்கு வந்து செகண்ட் டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா January 20th February 1st வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட்டு. தென் ஃபைனல் அட்டெண்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து February 2nd February 24th தான் உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. தென் உங்களுக்கு டெஸ்ட் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு 20 February 24th February டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் இது வந்து என்ட்ரி, இப்போது ரிப்போர்ட் என்ட்ரி பீரியட் வந்து உங்களுக்கு வெப்போர்ட்டில் அவங்க என்ட்ரி பண்ணுற உங்களை அட்டெண்டன்ஸ் மார்க் என்ட்ரி பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின்ல போய் செக் பண்ணிக்கலாம். லைக் வைஸ் வந்து கீழே உங்களுக்கு பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம், அதாவது ஃபுல் டைம் வந்து பிஆர் இருக்கும், பார்ட் டைம் வந்து பி இருக்கும், உங்களுக்கு வந்து ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு பிஜி ஃபுல் டைமுக்கும் கொடுத்துருக்குறாங்க, அதாவது எம்பிஏக்கும் கொடுத்துருக்குறாங்க, தென் அதாவது எம்இ எம்டெக்குக்கும் கொடுத்துருக்காங்க ஃபுல் டைமுக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு அட்டெண்டன்ஸ் வந்து உங்களுக்கு 9th அதாவது டிசம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா 13th March வந்து லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி உங்களுக்கு அதே 4 என்ட்ரி தான், 3 எக்ஸாம்ஸ் தான் உங்களுக்கு என்ட்ரி, 4 என்ட்ரி இருக்கும். அதை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின்ல போய் செக் பண்ணிக்கலாம். தென் எம்இக்கு வந்து எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுனா, உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது December 30 தான் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு April 3rd தான் உங்களுக்கு லாஸ்ட் என்ட்ரி. சேம் ப்ரொசீஜர் தான், உங்களுக்கு வந்து 4 என்ட்ரி இருக்கும், 3 என்ட்ரி வந்து அட்டெண்டன்ஸும், 3 என்ட்ரி வந்து உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கும். இப்போ பார்த்த அகாடமி ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் யூஜி பிஜி ரெண்டுத்துக்குமே, பட் ஆனால் உங்களுக்கு ஃபைனல் இயருக்கு, அதாவது ஃபைனல் செமஸ்டர் படிக்கிற யூஜி பிஜிக்கான அகாடமிக் ஷெடியூல் வந்து அசஸ்மெண்ட் ஷெடியூல் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் நான் வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.